நிவர் புயலால் கடலூரில் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த கள தகவல்களை பார்க்கலாம். நிவர் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய சூழலில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பல இடங்களில் வந்து மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கின்றன. விவசாய இடங்களில் வந்து பல்வேறு இடங்களில் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. அதே போல் குடியிருப்பு பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலும் வந்து தற்போது தண்ணீரானது ஒரு முழங்கால அளவிற்கான தண்ணீரானது தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. பெரிய கங்கனாங்குப்பம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிச்சேரியினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி முழுக்க பார்க்கலாம் ஒரு 350 வீடுகள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து ஒரு முழங்கால் அளவுக்கான தண்ணீரானது தற்போது தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. மக்கள் தற்போது அவங்களுக்கு அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதாகவும் அதை முற்றிலுமாக உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பது தற்போது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட தகவலை கேட்கலாம். வணக்கம். இப்போது எதிலிருந்து தண்ணி நிற்கிது? காலைல தான் வந்து புயல் வந்துச்சு அப்படின்றப்போ எப்போ வந்து தண்ணி நிற்கிது? இங்கே தண்ணி வந்து ஒரு வாரமாகவே நிற்கிதுங்க. முதல் ஒரு நாள் மழை, ஒரு மணி நேரத்துக்கு பலமாக மழை பெஞ்சாலே இங்கே தண்ணி பிடிச்சிக்கும். அது வந்து சரியாகிறதுக்கு தானாகவே வத்தி சரியானதாக உண்டுங்க. இங்கே வந்து முழங்கால் தண்ணின்னு சொன்னீங்க நீங்கள் பேசுகிறப்ப, அங்கே போயிட்டிங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே போயிட்டாங்க, அதாவது இந்த தெருவுடைய கடைசியில். இது சம்மந்தமாக பல முறை எந்தெந்த அளவுக்கு எங்களால் போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடிச்சு. இப்போ ஏற்கனவே உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் யாரும் தேர்ந்தெடுக்கப்படலை. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கிராம சபை கூட்டம் கலெக்டர் தலைமையில் இங்கே நடந்ததுங்க முதல் கூட்டம். அந்த கூட்டத்திலையும் கிராம சார்பில் மக்கள் சார்பில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா அலுவலர்களுக்கும் பலகட்ட போராட்டங்கள் மக்களை தன்னிச்சையாகவே இங்கே நடத்திருக்கிறாங்க. சாலை மறியல், இங்கே தண்ணியில் இறங்கி உட்காந்து போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் நடந்திருக்குது. ஆனாலும் இதுவரை எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு நடக்கலை. இது என்னைக்கு தொடங்கிச்சோ அதே நிலைமையில் தான் இன்றளவும் இருந்துட்டு இருக்குங்க. வயதானவர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அம்மா இது தண்ணி இப்போ எத்தனை நாளாக நிற்குது, என்னென்ன பிரச்சனை வருதுமா? ஒரு வாரமாக நிற்குது சார், எங்களால் வெளியில் கூட போக முடியல. இந்த மழையில் இந்த குளூரில் கிடக்குறோம் சார். எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, என்னமும் பண்ண முடியல சார். யார் என்ன பண்ணுவாங்க சார்? எங்கேயுமே போக முடியல. குழந்தை குட்டியில் வச்சு நிற்கிறோம் சார், தெவிக்கிறோம். உள்ள பிள்ளவர் தண்ணி நிற்கிது. நாங்கள் என்ன சார் நிச்சயமாக இன்னும் மேலும் சில பெண்மணிகள் இருக்காங்க அவங்கள்ட்டிங்களா? இப்போ இந்த தண்ணி நிற்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுமா இப்போ உங்களுக்கு? எங்களுக்கு தண்ணி புந்துருக்கு சார். வழி எங்களுக்கு படுக்கவே இடம் இல்லை, சாப்பாடு செய்யவே இடம் இல்லை. இப்போ இடையே தான் போய் பட்டுனுக்குறோம். தண்ணி உள்ள வருஷம் இப்படி தான் தண்ணி புந்துருக்கு, இனிமேல் செய்ய முடியல. முகாம்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சாங்க, நாங்கள் போலியா அங்கே போகல, அங்கெல்லாம் யாரும் செய்யலை. எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, சாப்பாடு மட்டும் தான் என்ன தெரிஞ்சு கொடுத்தாங்க. அது யாரும் சாப்பிடல நாங்கள் அந்த சாப்பாடை கூட. இங்கே முகாம் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. இங்கே இருக்கிற சமுதாய கூடம் பார்த்தீங்கன்னாக்க வெளியில் எப்படி மழை பெய்தோ அதே அளவுக்கு சமுதாய கூடத்து உள்ளேயும் ரொம்ப டேமேஜ் ஆகி பெஞ்சிட்ருக்குங்க. ஏற்கனவே போன வருஷமும் கேம்ப் ரெடி பண்ண சொன்னாங்க. கேம்ப் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடெலாம் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும், நாங்கள் கணக்கு வருவாய்த்துறையில் கணக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஓ சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் போயிட்டு பார்க்குறப்ப சமுதாய கூடத்தில் ரொம்ப டேமேஜ் ஆகி தண்ணி உள்ளே நிற்கிது. அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் ஒன்று தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவு கலையுடன் கடலூரிலிருந்து அருண்குமார்.